இதுதான் எங்களோட ஸ்கூலோட வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ். இதில் நாங்கள் எங்களோட ஸ்கூல் லோகோ அதோட ஸ்கூல் நேமையும் டைப் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே வந்தால் ஸ்கூலுடைய ரிலேட்டடான ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஸ்கூலுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உண்டையும் ஸ்கூல் விஷன் அண்ட் மிஷனும் டைப் பண்ணியிருக்கிறோம். கீழே ஸ்கூலுக்குரிய எங்களோட வெப்சைட்டுக்குரிய நோட்டீஸ் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 2023 ஆண்டிற்கான பாடசாலை தவணை அட்டவணை போட்டிருக்கோம். கீழே எங்களோட ஸ்கூலினுடைய ஸ்கூல் மேப் போட்டிருக்கோம். அதோட கீழே யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருக்குது, ஈஸியாக நாங்கள் சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதோட என்னோட ஸ்கூல்ட கண்டெக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கு, அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். இப்போ எங்களோட பள்ளி பற்றி எந்த மெனுவுக்குள்ள போனோம்னா அதுக்குள்ள வரலாறு மற்றும் மரபுகள் இருக்கு. முதலாவது வரலாறு போட்டிருக்கோம். எங்களோட ஸ்கூல்டைய வரலாறு மிக சுருக்கமான வரலாறு உண்டு, இதில் எழுத்து மூலமாக போட்டிருக்கோம். அடுத்தது ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் தொடர்பான விவரம் இதில் இருக்கு. அடுத்தது எங்களோட பாடசாலையிலிருந்து கடமையாற்றி ஓய்வு பெற்ற அதிபர்கள் தொடர்பான விவரங்கள் இருக்கு. அடுத்ததாக அடையாளத்துக்குள்ள போனோம்னா எங்களோட பாடசாலை தொடர்பான அடிப்படை விவரங்கள் சிலது அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்கூலினுடைய பணி தொடர்பான விவரம், இதில் எங்களோட ஸ்கூல் விஷன் அண்ட் மிஷன் போட்டிருக்கோம். அடுத்தது எங்களுடைய ஸ்கூல் அந்தம். இதில் எங்களுடைய ஸ்கூல் மோட்டோ போட்டிருக்கோம். அடுத்ததாக அடுத்தது எங்களோட ஸ்கூல் ஃப்ளாக். அடுத்தது எங்களோட ஸ்கூலோட கலர் எல்லோ அண்ட் டார்க் ப்ளூ தான் எங்களோட ஸ்கூல் கலர். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வெப்சைட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாடசாலை சீருடை தொடர்பான விவரங்கள். மாதிரி சீருடை ஒன்றும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹவுஸ் சிஸ்டம், எங்களோட பாடசாலையில பேரும் இருக்கு. பாரதி, இளங்கோ, வள்ளுவர் என்று மூன்று ஹவுஸ் இருக்கு எங்களோட ஸ்கூல்ல. அடுத்ததாக ஸ்கூல் மேப், எங்களோட பாடசாலையில அமைவிடத்தை காட்டக்கூடிய ஒரு மாதிரி வரைபடம் உண்டு, இதுல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விதிகளுக்குள்ள போனோம்னா எங்களோட மாணவர் ஒழுக்க கோவில இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்குரிய விதிகள் இதுல இருக்கு. அடுத்தது பாடசாலையினுடைய தற்போதைய நிலை, எங்களோட பாடசாலையில 6 முதல் 13 வரையான வகுப்புகள் இருக்கு. அதுல இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்களோட எண்ணிக்கை அது தொடர்பான விவரங்கள் இதுல இருக்கு. அடுத்தது வருட வேலை திட்டம்,
இதில் நாங்கள் இந்த வருடத்தில் அடைய எதிர்பார்க்கிற வேலை திட்டங்கள், நாங்கள் பிளான் பண்ண சில விவரங்கள் இதில் உள்ளடக்கியிருக்கிறோம். அடுத்தது கல்வியாளர்கள் என்ற ஃபோல்டர். ஸ்கூலில் பிரைமரி செக்ஷன் இல்லை, ஆகவே இரண்டாம் செகண்டரிக்குரிய பாட செக்ஷன் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். அடுத்தது நிர்வாகிக்குள்ளே போனோம்னா எங்களோட ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இதில் போட்டிருக்கோம். அதிபர், பிரதி அதிபர், பகுதி தலைவர்களோட எங்களோட ஸ்கூலுடைய முகாமைத்துவ கட்டமைப்பு அதில் இருக்குது. அடுத்ததாக அந்த முகாமைத்துவ குழுவில் இருக்கிற அதிபர் ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்கள் அடுத்ததாக போட்டிருக்கோம். அடுத்தது கல்விசார் ஊழியர்கள் தொடர்பான விவரம். முதலாவது அதிபர், அதிபருடைய போட்டோவோட அவங்களோட மெசேஜ் ஒன்றும் இதில் போட்டிருக்கோம். அடுத்தது துணை முதல்வருக்குள்ள எங்களோட பாடசாலையில இப்போ பிரதி அதிபராக இருந்தவங்க தான் பதில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறபடியா நாங்கள் துணை முதல்வருக்குள்ள போடையில உண்டும். எங்களுக்கு புது அதிபர் வந்தோடனே அது தொடர்பான விவரங்களை நாங்கள் இதில் உள்வாங்குவோம். அடுத்தது இதில் இருக்கிற எங்களோட பாடசாலையில கடமையாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்கள், அவங்களுடைய பெயர், அவங்க கற்பிக்கிற பாடம், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதில் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது பாடசாலையில் இருக்கிற நான் அகாடமிக் ஸ்டாஃப் தொடர்பான விவரங்கள் இதில் இருக்கு. அடுத்தது செய்திகளுக்குள்ள போனோம்னா எங்களோட கல்விசார் செய்திகள் இப்போ மூன்றாம் தவணை பரீட்சை எதிர்வரும் நாட்களில் ஆரம்பிக்க இருக்குது, அது தொடர்பான ஒரு சின்ன நியூஸ் ஒன்று இருக்கு. அதோட ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்குள்ள எங்களோட ஸ்கூலோட அனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கு, அது தொடர்பான நியூஸும் இதில் போட்டிருக்கு. அடுத்தது சாதனைகள் என்ற மெனுக்குள்ள போனோம்னா அதில் எங்களோட பாடசாலையில இருந்து சிறந்த பெறுபேறு பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்கள் தொடர்பான விவரங்களும், OLAL பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் தொடர்பான விவரங்களும் இதுக்குள்ள இருக்கு. அடுத்தது கிளப்ஸ். கிளப்ஸில் நாங்கள் வெப்சைட் டிவலப்மெண்ட் டீம் தொடர்பான விவரங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏனைய கிளப்ஸ் மற்றும் டீச்சர் இன்சார்ஜ் அதில் இருக்கிற மாணவர்கள் தொடர்பான விவரங்களை நாங்கள் எதிர்வரும் நாட்களில் அப்லோட் பண்ணுவோம். அடுத்தது கேலரியில் போனோம்னா சில சாம்பிள் பிக்சர்ஸ் இதில் இருக்கு. இனி 2023ஆம் ஆண்டு பாடசாலையில் நடைபெற இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களை தனித்தனி ஃபோல்டராக கிரியேட் பண்ணி அதுக்குரிய ஃபோட்டோஸை நாங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அடுத்தது இறுதியாக கண்டெக்ஸ். கண்டெக்ஸில் போனோம்னா எங்களோட பாடசாலையினுடைய முகவரி, அடுத்தது டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதில் இருக்குது. அதோடு பாடசாலையில் அவங்க யாராவது தொடர்பு கொள்ள வேணுமெண்டா அவருக்கு தொடர்பான விவரம் இதில் அப்லோட் பண்ணலாம். மேலேயும் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் இமெயிலில் கிளிக் பண்ணமெண்டா நாங்கள் எங்களுக்கு மெயில் ஒன்றை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபேஸ்புக் என்ற லிங்குக்குள்ளே போனமெண்டா எங்களோட பாடசாலையினுடைய ஃபேஸ்புக் பக்கத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் நாங்கள் எங்களோட ஸ்கூல் தொடர்பான வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்க விஷயங்கள். எங்களோட ஸ்கூலுக்குண்டு வெப்சைட்டையும் அதுக்குரிய கைடன்ஸையும் தந்த சைபர் லோவட்ட வியாபத் டீமுக்கும், எங்களுடைய சிங்கமலி சோனல் எடியூகேஷனுக்கும், எங்களுடைய ICTISA-க்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அதோட எங்களோட இப்போது ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.